டெல்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் கடுமையான பனிப்பொழிவு காணப்படுகிறது. தலைநகரில் புத்தாண்டு தினத்தன்று குறைந்தபட்ச வெப்பநிலை 1.1 டிகிரி செல்சியஸ் ஆக பதிவானது. கடந்த 15 ஆண்டு குளிர்கால வரலாற்றில் நேற்றுதான் குறைந்தபட்ச வெப்பநிலை மிக மிக குறைவாக காணப்பட்டது. இதனால் டெல்லி வாசிகள் கடும் குளிரால் அவதிப்பட்டனர். 2006 ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி டெல்லியில் 0.2 டிகிரி செல்சியஸ் பதிவானது. கடந்த ஆண்டு புத்தாண்டு தினத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை 2.4 டிகிரி செல்சியஸ் ஆக இருந்தது. புத்தாண்டில் காலையில் தெருவில் பக்கத்தில் நிற்பவரை கூட பார்க்க முடியாத அளவிற்கு டெல்லியில் கடும் மூடுபனி மூட்டம் இருந்தது. அதாவது கொஞ்சம் அசந்தாலும் யாருடனாவது மோதிவிடும் நிலை. இதனால் சாலைகளில் ஆள் நடமாட்டம் மிகவும் குறைவாகவே இருந்தது. கடுமையான பணிக்கு மத்தியிலும் போராடும் விவசாயிகள் நடுங்கியபடி கோஷங்களை முழங்கிக் கொண்டிருந்தனர். இன்று சற்றே வெப்பநிலை உயரும் என தேசிய வானிலை மையம் அறிவித்துள்ளது. 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸாக உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்தபட்ச வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸிற்கு கீழே போனாலே டெல்லியில் குளிர் வாட்டி எடுத்துவிடும். குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்ததால் தலைநகரில் காற்று மாசு மிக மோசமான நிலைக்கு சென்றுவிட்டதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்தது. ஹரியானா, பஞ்சாப் மாநிலங்களிலும் புத்தாண்டு தினத்தில் கடுமையான பனிப்பொழிவு காணப்பட்டது. ஹரியானாவின் நார்னௌல், பஞ்சாபின் ஃபரித்கோட் நகரங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 0.2 டிகிரி செல்சியஸாக பதிவானது.